ஃபைனலாக த வெயிட் இஸ் ஓவர். இனிமேல் ஏகே 62 அப்டேட் எப்போ கொடுப்பீங்க அப்படின்னு நம்ம எல்லாரும் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. ஏகேயோட பர்த்டே ஸ்பெஷலா ஷார்ப்பா 12 AM ஏகே 62க்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து கூடவே டைட்டிலையும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாருமே இவ்வளோ நாள் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்த ஏகே 62 டைட்டில் விடாமுயற்சி அண்ட் எஃபோர்ட்ஸ் நெவர் ஃபெயில் அப்படின்னு செம கேட்சான ஒரு டேக் லைனையும் சேர்த்தே கொடுத்துருக்காங்க. ஏகே 62 டைரக்டர் யாரு அப்படிங்கிற கன்ஃபியூஷன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃபேன்ஸுக்கு மத்தியில் இருந்துட்டு இருந்துச்சு. அண்ட் மகிழ் திருமேனி தான் ஏகே 62 டைரக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தாலுமே அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஏகே 62 விடாமுயற்சி டைரக்டர் மகிழ் திருமேனியோட டைரக்ஷன்ல ஏகேயோட ஃபேன் பாய் ராக் ஸ்டார் அனிருத்தோட மியூசிக்ல வலிமை துணிவுன்னு ஏகே அவர்களை செம ஸ்டைலிஷா நமக்கு விஷுவல் ட்ரீட்டா கொடுத்த DOP நிரவ் ஷா அவர்களோட சினிமாட்டோகிராஃபில லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ் கிரனோட ப்ரொடக்ஷன்ல ரொம்பவே யூனிக்கா ஸ்டன்னிங்கான ஒரு ஸ்டோரி ரெடி ஆக போகுது. துணிவு மூவி ரிலீஸ்க்கு அப்புறமா ஏகே 62 அனௌன்ஸ்மெண்ட் எவ்ரி டைம் டிலே ஆகிட்டே இருந்தாலுமே ஓவர்சீஸ்ல துணிவு கிரியேட் பண்ண ஒரு இம்பாக்ட் தான் லைகா ப்ரொடக்ஷன்ஸ் ஏகே கூட அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸை சைன் பண்ண ரீசனா இருந்துச்சு. துணிவுக்கு அப்புறமா ஒரு நல்ல ஸ்டோரியை மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணி தெளிவான ஒரு கதையை சூஸ் பண்ணி டைரக்டர் மகிழ் திருமேனி தான் ஏகே 62 டைரக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வெரி சூன் பூஜையெல்லாம் போட்டு ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஏகே ஃபேன்ஸ் எல்லாரும் ஒரு வெறித்தனமான சம்பவத்துக்கு ரெடியா இருப்பீங்கன்னு தெரியும். டைரக்டர் மகிழோட டைரக்ஷன்ல ஏகே கூட வரப்போற ஃபர்ஸ்ட் மூவி அப்படிங்கிறதால ஃபேன்ஸுக்கு மத்தியில இந்த காம்போட அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் ராக் ஸ்டார் அனிருத் சொல்லவே வேண்டாம், அவரோட மியூசிக் இந்த படத்துக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ட்ரீட் தான். ஸோ ஏகே 62 விடாமுயற்சியோட ரிலீஸ்க்காக நீங்க எல்லாரும் எவ்வளவு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, அண்ட் விடாமுயற்சி அப்படிங்கிற டைட்டில் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணுங்க. ஏகே ஸ்பெஷல் உங்களுடைய பிறந்தநாள் முன்னிட்டு ஏன் வந்து நாங்கள் வந்து அந்தன் சார்ட்ட கேட்குறோம் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற பத்திரிகையாளர்கள் இன்றைக்கி அவரை பற்றி ரொம்ப நுணுக்கமாக கூட இருக்கவங்களுக்கு கூட 10, 15, 20 வருஷமாக தெரியும். ஆனால் உங்களுக்கு தொடக்க காலத்துலேருந்து அவர் தெரியும். தொடக்க காலத்துலேருந்து போகிறதுக்கு முன்னாடி இப்போ இந்த விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நைட்டு 12 வெளியாக போகிற இந்த படத்துடைய டைட்டில் லேசாக கசஞ்சிருச்சுன்னு கேள்விப்பட்டோம். டைட்டில் இதான் விடாமுயற்சின்னு சொல்கிறாங்க, பட் அது எந்த அளவுக்கு சாத்தியம் தெரில. பட்டு நம்ம விசாரித்த வரைக்கும் விடாமுயற்சியாக இருக்கக்கூடுங்கிற மாதிரி சொல்கிறாங்க, அதை நம்ம உறுதியாக சொல்ல முடியல, பட் இருக்கலாம். அப்படித்தான் இருக்கும்னு எங்கிட்டையும் சொன்னாங்க, இருந்துடக்கூடாதான்னு உங்கள்கிட்ட கேட்டேன். பட் அந்த டைட்டிலை பார்க்கும்பொழுது ஏதோ வந்து ஒரு அட்வைஸ் மாதிரி இருக்குது, அல்லது வந்து ஏதோ ரொம்ப ஒரு ப்ரீச் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு இந்த காலத்து இளைஞர்களுக்கு ஏற்ற ஒரு தலைப்பு அது இருக்கான்னா எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்லை. பட் ஒருவேளை அஜித்துக்கு வந்து ஒரு சோஷியல் இது எப்போவுமே உண்டு. இப்போ சமீப காலமாக என்ன சொல்கிறாருன்னா, அவர் இந்த பெண்களுக்கு எதிரான இந்த டூயட்டு போய் போய் அவங்கள டார்ச்சர் பண்ணி இப்போ கல்லூரிக்கு போவா ஹீரோயின் வேதாளம் படத்தை ஆமாங்களே கூட போய் படிக்க விடுங்க சார், அதெல்லாம் அவரே வந்து ரொம்ப விருப்பப்பட்டு வைக்க சொன்ன டைலாக். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏதோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விடாமுயற்சி வேணுங்கிறத சொல்கிறதுக்காக கூட இருக்கட்டும்ட்டாரா என்னன்னு தெரியல. துணிவு ஒரு வார்த்தை, துணிவுக்கும் விடாமுயற்சிக்கும் அர்த்த ரீதியாக ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை, ஆனால் டைட்டில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இல்லையோன்னு ஒரு அப்படி தோணுது. பட் அதுவாக இருக்குமான்னு தெரியல. சொல்கிறாங்க நம்ம முக்கியமானவர்கள் சொன்னது தான் நம்ம சொல்கிறோம், இருக்கக்கூடும். இன்னொரு பக்கம் இவங்க விடாமுயற்சி அந்த வியை விட மாட்டுறாங்களே, அது என்னன்னு கேட்குறாங்களே. அவருக்கு அது ஒரு சென்டிமெண்ட். அஜித்தை பொறுத்தளவுக்கு ரொம்ப சென்டிமெண்டில் ரொம்ப நம்பிக்கை உள்ளவர். ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் கூட அவருக்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்கும். ரொம்ப தீவிரமான இறை பக்தர் அவர். ஸோ அதன் காரணமாக இருக்கலாம், இருக்கலாம் வாய்ப்பு இருக்கு. அஜித் சார் முத முதல்ல இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றதை பற்றி நிறைய கேட்குறோம் சார். ஆளாளுக்கு ஒவ்வொன்று சொல்கிறாங்க, சிலர் கொஞ்சம் ஒரு மாதிரி போய் கொஞ்சம் வேற மாதிரி போயிடுறாங்க. என்னதான் சார் உண்மை, எப்படி தான் வர்றார் இண்டஸ்ட்ரிக்குள்ளே? இல்லை அதுதான், இப்போ அவர் வந்து பேசிக்கலாக ஒரு பைக் ரேசர், பைக் மெக்கானிக், பொழுதன்னைக்கும் வந்து இந்த டூ வீலர் மெக்கானிக் ஷாப்லேயே இருக்கக்கூடிய ஒருத்தர். அவருக்கு சினிமா ஆசை வருது. இப்போ அஜித்துடைய ரசிகர்கள் அவர் ஒரு சுயம்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அது கிட்டத்தட்ட உண்மை தான். அவரே வந்து பல இடங்களில் மோதி 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 தான் வாய்ப்புகளை வாங்கினார். இன்னொன்று, ஆரம்ப காலங்களில் நடிக்க வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போவும் அந்த வழக்கம் இருக்குது, பட் இப்போ வந்து இன்ஸ்டா அது இதுன்னு போயிட்டாங்க. அப்போ வந்து ஒரு ஆல்பத்தை கையிலே வச்சுருப்பாங்க, அல்லது அவங்களுடைய முக்கியமான புகைப்படங்களை ஒரு பேண்ட் பாக்கெட்லேயே எங்கேயாவது வச்சுருப்பாங்க, அப்படியே போய் ஒரு கம்பெனியாக எடுத்து கொடுத்துட்டு வருவாங்க. ஸோ அந்த வேலைகளையும் அஜித் வந்து ஆரம்பத்தில் செஞ்சுருக்கிறாரு. இப்போ இருக்கிற சுரேஷ் சந்திரா வந்து அப்போவே அஜித்தை டூ வீலரில் வச்சுக்கிட்டு பல கம்பெனிகளுக்கு சுற்றினவர் தான் அவர்.
அதற்கப்புறம் சங்கர்லிங்கம்னு ஒருத்தர் இருந்தார் அஜித்துக்கு. ரெண்டு பேருமே வந்து அஜித்துக்கு போகிற இடங்கள் எல்லாம் ஒரு வாய்ப்பு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அப்புறம் நடுவில் எஸ்பிபி மூலமாக ஒரு வாய்ப்பு கிடச்சி போனாருங்கிறதும் உண்மையான தகவல் தான். ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஒரு படத்தில் அவரை கொண்டு போய் உட்கார வைக்கிது. அதற்கப்பும் அவருடைய முயற்சிகள் தொடர்ந்துகிட்டே இருக்குது. எடுத்த உடனே அந்த படம் மிகப்பெரிய வெற்றியாகி அவர் ஒரு பெரிய இடத்துக்கெல்லாம் வந்துடலை. அவருடைய முயற்சி தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு. படத்துக்கு படம் அவர் தன்னை மெருகேற்றிக்கிட்டே வந்து தான் ஒரு இடத்துக்கு வந்தார் அவர் இன்றைக்கி. ஏன்னா எதுக்கு அஜித் சாருடைய பிறந்தநாளுக்காக நான் வந்து அந்தரன் சாரை உட்கார வச்சு இவ்வளோ தூரம் கேட்குறேன்னா, அதுக்கு காரணம் எம்ஜிஆர் ஐயா, சிவாஜி ஐயா, கமல் சார், ரஜினி சார், அடுத்து வந்து அஜித் சார், விஜய் சார் அப்படின்னு அந்த தமிழ் சினிமாவில் உச்சத்தில் இருக்கிற நட்சத்திரமாக இருக்கணும்னா யாரோ ரெண்டு பேருக்கு போட்டியாக இருக்கணும். அப்படி இந்த இடத்துக்கு அஜித் சாரும் விஜய் சாரும் வந்தது வந்த அந்த அந்த எப்போ அது ஆரம்பிச்சிச்சு, அது எது எப்படி சார் அது செட் ஆச்சு? அது இப்போ ரொம்ப சமீப காலமாக தான் எனக்கு தெரிஞ்சு. சரத்குமார், சத்யராஜ், இவங்க விஜயகாந்த் இவங்கெல்லாம் இருந்த காலத்தில் அஜித்தெல்லாம் பெருசாக அவர் படங்கள் வெற்றி அடைஞ்சிது, பட் அப்படி பூம் ஆகி வந்து நிற்கலை. இப்போ ரஜினி கமலுங்கிற மாதிரிலாம் அஜித் விஜய்லாம் நிற்கலை. அன்றைக்கி வந்து விஜயகாந்த் டாப்பில் இருந்தார், சத்யராஜ் டாப்பில் இருந்தார். இந்த விஷயத்த கூட சொல்லலாம். இப்போ சுரேஷ் சந்திரா மேலே ஒரு பெரிய அட்டாச்மெண்ட்டு அஜித்துக்கு இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, அப்போல்லாம் பத்திரிகையாளர்கள் ரொம்ப குறைவு, திடீர்னு வர சொல்லுவாங்க, சார் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கேன், வரதுன்னா வாங்க அப்படிம்பாங்க. ஒரு 10 பேர் போவோம், அந்த மாதிரி அப்படியே உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு முறை சுரேஷ் சந்திராவும் பத்திரிகையாளராக இருந்தவர் தான். அப்போ அந்த பத்திரிகையாளர்கள் கூட்டத்தோடு ஒரு 5-6 பேராக போய் ஸ்டுடியோவில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்பொழுது திடீர்னு பக்கத்து ஃப்ளோருக்கு சத்யராஜ் வராரு. அப்போது அஜித்தை விட ஒரு பெரிய இடத்துல அவர் இருக்கார். அப்போ என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே பேசிகிட்டு இருந்தவங்க அப்படியே அஜித்துக்கிட்ட, சார் ஒரு நிமிஷம் இருங்க, அவரை விட்டுட்டா பார்க்க முடியாது அப்படின்னு இவர் அப்படியே விட்டுட்டு அங்கே போயிட்டாங்க. போய் அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அஜித்துக்கு ஒரு மாதிரி முகம் இருண்டு போச்சு. அப்போ போகாத ஒருத்தர் யாருன்னா சுரேஷ் சந்திரா தான், அங்கேயே உட்காந்துருக்கார் அவர். இப்போ அஜித் வந்து, நீங்கள் போயிட வேண்டிய தானே, நீங்களையும் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா, இல்லை இல்லை சார், அது நாகரிகம் இல்லை, நான் வந்துட்டேன், நீ அவர் எப்படி பெரிய ஹீரோவோ அதே மாதிரி தான் நீங்களும் பெரிய ஹீரோ அப்படின்னு சொன்னது அஜித் மனதை வந்து பயங்கரமாக அவர் மீது ஒரு 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 அன்பை கொடுத்துச்சு. அதுதான் இன்றைக்கி வரைக்கும் தொடருது. எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த அஜித் விஜய்ங்கிற போட்டிங்கிறது மிக சமீப காலமாக ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடியிலேருந்து ஆரம்பித்தது தான். அதற்கு முன்னாடி வந்து அவங்கெல்லாம் தான் பெரிய இடத்துல இருந்தாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி சோசியல் மீடியா வந்த பிறகு அந்த போட்டி இன்னும் ஜாஸ்தியாகி இன்னும் ஜாஸ்தியாகி இன்றைக்கி இன்னமும் அந்த பாண்டியர் சோழர் சண்டை மாதிரி வந்து நிற்கிது. அவ்வளோ பெரிய இடத்த பிடிச்சிட்டார். இன்னொன்று, அஜித்தினுடைய அந்த உண்மை பேசுவதற்குல்ல, முக்கியமாக அவர் ஏன் அவ்வளோ பெரிய உயரத்துக்கு வந்தார்னா, அந்த கலைஞருக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை அவர் பேசினார்ல, மிரட்டுறாங்க ஏன்னு, அதுக்கப்புறம் அவருடைய வேல்யூ ரொம்ப ஏறிடுச்சு. ஒரு ஆளுங்கட்சி, ஒரு முதலமைச்சர் அவருக்கு முன்னாடி மனதில் பட்டதை தைரியமாக பேசுகிற ஒரு ஆள்ரா அவர் அப்படின்னு அப்படியே ஒரு பெருங்கூட்டம் அவர் ரசிக்க ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் தான் அப்படியே எங்கேயோ வந்தார் அவர். அது ஒரு பெரிய துணிச்சல் தான். அதற்கப்புறம் வந்து அவர் பல சங்கடங்களை சந்தித்தார். அவர் வந்து இன்றைக்கி ஒரு தனிமையாக இருக்கிறதுக்கு அது ஒரு பெரிய காரணமாக இருந்துச்சு. என்னென்னா, அன்னைக்கு வந்து இந்த திரையுலகம் அவர் பின்னாடி நிற்கவே இல்லை. எல்லாருமே அவரை விட்டு ஓடிட்டாங்க. அஜித் வந்து பயங்கரமாக மிரட்டப்பட்டார். பல பேர் வந்து ஃபோன் எடுத்து கண்ணாப்னான்னு அவரை திட்டுறது அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதற்கப்புறம் ரஜினியே வந்து கலைஞர்கிட்ட அவரை கூப்பிட்டு போய் சமாதானப்படுத்தி அந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சார்னு வைங்களேன். ஆனால் தனக்கு பின்னால் அந்த திரையுலகம் நிற்கலையே, நமக்கு ஆதரவாக ஒரு வார்த்தை கலைஞரை எடுத்து பேச வேண்டாம், ஃபோன் பண்ணி சார் என்ன சார் இப்படி ஆயிடுச்சே பார்த்து கவனமாக இருங்க சார் அப்படின்னு சொல்லணும்ல, அது கூட யாருமே சொல்லலை. ஸோ அந்த வருத்தம் தான் அவருக்கு எல்லார் மேலேயும் இருந்து தான், யாருமே எனக்கு வேணாயா, என் வழி தனி வழின்னு அவர் தனியாக போனதுக்கு காரணம், அது ரொம்ப முக்கியமான காரணம்.